வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர்என் எம்ஆர் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சுக்கான வேகன்சி வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஒவ்வொரு இயருமே வந்து ரெண்டு பேட்ச் வரும். ஓகே, இப்போ 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான வேகன்சி ஆல்ரெடி வந்து அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 இருக்கக்கூடிய பேட்ச் 2, அதுக்கப்புறம் 2024 இருக்கக்கூடிய பேட்ச் 1. ஓகே, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே ரெக்ரூட்மெண்ட்டாக வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் வந்து இப்போ ரிசல்ட் வந்து எதுக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2023 பேட்ச் 2 இருக்குல்ல, அதில் வந்து அதுலேயுமே ரெண்டு லிஸ்டாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுலேயே வந்து பிஎஸ்எல் லிஸ்ட் 1, அதுக்கப்புறம் பிஎஸ்எல் லிஸ்ட் 2. பிஎஸ்எல்னா ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட். ஓகே, அந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, அதாவது 2024 இருக்கக்கூடிய பேட்ச் 1 இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக இதில் மூணு விதமாக வந்து ரிசல்ட் வரும். இப்போதைக்கு வந்திருக்க ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மேலே வந்து ஸ்ட்ரால் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது இதில் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் பிளேஸ்ட் இன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1. ஓகே, அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் மெயில் ஐடி எஸ்எம்எஸ்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மெயில் வந்திருக்குது, எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக இப்போ வந்திருக்கிறது வந்து என்னது, 2023 இருக்கக்கூடிய பேட்ச் 2 லிஸ்ட் 1 தான் இப்போதைக்கு வந்திருக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு. இதே 2023 பேட்ச் 2 ஓகே, 2023 பேட்ச் 2 இன்னொரு லிஸ்ட்டும் வரும். அதுக்கப்புறம் 2024 இருக்கக்கூடிய பேட்ச் 1 ஒரு லிஸ்ட் வரும், அது வந்து வில் பி நோட்டிஃபைடு செப்பரேட்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை, உங்களுக்கு வந்து ஒருவேளை எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எதுவுமே தெரியாது. நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்கறதுக்கு இதில் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நேவி அக்னிவீர் ரிசல்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வந்திருக்கும், எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும், வி ரெக்ரி டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஆர் நாட் ஷார்ட்லிஸ்டட் ஃபார் எஸ்எஸ்ஆர் ஸ்டேஜ் 3 ஆஃப் அக்னிவீர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்குன்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஒருவேளை நீங்கள் 2024 இதில் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது இப்போதைக்கு காட்டாது, அது நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். அந்த ரிசல்ட் வர்றப்போ நான் வந்து வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் வந்திருக்கும், வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஹேவ் பின் ஷார்ட் லிஸ்டர் ஃபார் த எஸ்எஸ்ஆர் ஸ்டேஜ் 3 ஆஃப் அக்னிவீர் 2023 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் சில்கா ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அட்மிட் கார்டுமே அதுவுமே வந்து கீழே வந்திருக்கும். ஓகே, கால் லெட்டருமே இதில் வந்திருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் முன்னாலே வந்திருக்கும், அந்த ஃபார்ம் வந்து முன்னாலே வந்துருச்சு, அதையும் நீங்கள் வந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் 2 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு தான் வந்திருக்கு. அந்த பேட்ச் 2 வந்து செகண்ட் லிஸ்ட் இன்னும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 இருக்கக்கூடிய பேட்ச் 1 இன்னொரு லிஸ்ட்டும் வரும். ஸோ இன்னும் ரிசல்ட் வந்து மீதம் இருக்குது. இப்போதைக்கு செலக்ட் ஆனவங்க நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு முன்னால் வந்ததுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நான் போட்டிருந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் புதுசாக கூட உங்களுக்கு ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். செலக்ட் ஆகாதவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இதில் கட் ஆஃப் டீட்டெயிலெலாம் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.